Hi guys, I'm Nagin. Hi viewers, I'm Shah. Welcome to Filmy React. So இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ செய்ய போறோம். இது வந்து 26 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம். சோ தலபதி சினிமாக்கு வந்து தமிழ் சினிமாக்கு வந்து தலபதிக்கு 26 வருஷம் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ நிறைய விஷயங்களை அவர் கடந்து போயிருக்காரு. நிறைய குட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு, மெகா ஹிட் கொடுத்துருக்காரு, ஃப்ளாப்பும் இருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்காரு லைஃப்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து தளபதி ஃபேன், இவங்க வந்து தலை ஃபேன். ஸோ நாங்கள் வந்து தளபதி கிட்ட என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ முழுக்க முழுக்க எங்களோட கருத்தாக இருக்கும். ஓகே. ஸோ அஸ் அ தளபதி ஃபேனை நான் எப்படி அவரை பார்க்கறது நான் சொல்லுவேன். ஒரு தலை ஃபேனாக இருந்துட்டு தளபதி எப்படி பார்க்குறேன்றது அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பட் இந்த சேனலில் வந்து ரியாக்ஷன்றதுனால நாங்கள் வந்து நிறைய பேரோட ரிக்வஸ்ட், ஆலப்புறம் தமிழ் அந்த படத்தோட பாட்டை, அந்த மெர்சல் படத்தோட பாட்டை நாங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். தலை ஃபேனாக இருக்கட்டும், தளபதி ஃபேனாக இருக்கட்டும், யார் ஃபேனாக இருக்கட்டும், இந்த படத்தில் இந்த பாட்டை வந்து எல்லாருமே ரசித்த பாட்டு. ஸோ நாங்கள் இன்னொருத்தர் ரசிக்க போகிறோம். பண்ணோம். இப்போ வந்து ஆஸ் அ விஜய் ஃபேனாக நான் சில விஷயம் ஷேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னே ஒரு தலை ஃபேனாக இருந்துட்டு விஜயை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவரோட 26 வருஷத்தோட ஜேர்னி பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத தலை ஃபேன்கிட்ட கேட்போம். ஸோ என்ன கேட்டால் விஜய் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது மொத படங்கள் கேட்டிங்கன்னா காதலுக்கு மரியாதை. ஸோ அந்த படம் டெஃபினட்டாக என் மைண்டில் இருக்கும். மொத விஜய்க்கு மொத படம் எது எனக்கு மைண்டுக்கு வர்றதுன்னா அதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த படத்துலேருந்து தான் ஐ லவ் டு வாட்ச் இஸ் ஃபிலிம் டெஃபினட்டா. ஒன்று ஒன்று எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவரோட டான்ஸ். நான் டான்ஸ்க்கு ரசிகை கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு பிடிக்கும் அவரை. ஸோ அஸ் தளபதினா அவங்க சொல்லிட்டாங்க, தளபதி ஃபேனா வந்து அவரை பற்றி சொல்லணும்னாங்க வார்த்தையே இல்லைங்க. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி சொல்லணும்னா. அஸ் தளபதி ஃபேனா எனக்கு வந்து விஜய் வந்து நான் முத முத தளபதி எனக்கு பிடிச்சது வந்து பிடிச்சுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஈர்ப்பு அது வந்தது வந்து எனக்கு துல்லாதவன் வந்து தோணும். ஸோ எல்லோரும் மாசான விஜயை பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்ச கட்டங்கள் இருக்கும்.
எனக்கு துள்ளது மனம் துள்ளும். இப்ப நீங்க பாக்குற பல பேர் வந்து துள்ளது மனம் துள்ளும் பார்த்த பிறகு ஃபேன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா உண்மை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த படத்தை வந்து நாங்க பாக்கும்போதுங்க அதுல விஜய் வந்து எங்க ஃபேமிலி சைடு எல்லாருக்குமே விஜய் பிடிக்கும். பட் அந்த படம் பாக்குறப்பதான் ஒரு ஒரு ரசிகனா நான் ஆகினது வந்து அந்த அந்த பாயிண்ட் தான். அது அந்த படத்துல வந்து ஒரு சீன் வரும், அவரோட அம்மா இறந்த ஒரு சீன் வரும். அதுல வந்து அவர் வாஷ்ரூம்ல உட்காந்து அழுகுற ஒரு சீன் இருக்கும். அது என்னாரையுமே நானும் எழுதிட்டேன் விஜயோட ஆக்டிங்கை பார்த்து. சரி அது ரொம்ப பவர்ஃபுல்லான சீனுங்க ஓகேங்களா. யாராக வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ பேர் வந்து விஜய் சாருக்கு வந்து நடிக்க தெரியாது, நடிப்பு வராது, அது இதுன்னு எது நெகட்டிவாக ஆளுங்க சொல்லியிருந்தாலும் அவர் வந்து பல பேரை வந்து அந்த நடிப்பால் வந்து கவர்ந்துருக்கான்றது ரொம்ப உண்மை. அந்த படம் பார்க்குறப்ப நான் உண்மையில எழுதுங்க. அதே மாதிரி ஷாஜஹானில் அதே மாதிரி ஒரு அழுவுற சீன் மாதிரி ஒன்று வரும், அதுலேயே நான் வந்து உடஞ்சிட்டேன். ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு வெயிட் ஆகிடுச்சு. அதில் தான் ஐ ஸ்டார்ட் டு ரியலைஸ் ஓ உண்மையிலே நம்மளுக்கு வந்து விஜய் ஃபேன் ஆகிட்டோம் நம்ம அப்படின்ட்டு. ஏன்னா பேசிக்கலி நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து ரஜினி ஃபேனாக இருந்தவங்க தான். ஸோ அவரோட படங்கள் வந்து நீங்கள் துள்ளதனம் துள்ளுமிலிருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இன்ஃபேக்ட் இப்போ கூட நீங்கள் துள்ளதனம் துள்ளுக்கு முன்ன உள்ள படங்கள் ஆரம்ப காலத்தில் அவர் வந்த படத்தை கூட இப்போ சொல்கிற சோஷியல் மெசேஜ் மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அப்போவே அவர் சொல்லியிருக்காரு. அது அந்த அளவுக்கு வந்து பெரியவளாக வராமல் இருந்திருக்கலாம் பிகாஸ் அதோட ஏர்லி ஸ்டேஜ். பட் நிறைய விஷயங்களை வந்து அவர் இப்போ சொல்கிற விஷயங்களை அவர் வந்து இன்னைக்குன்னு சொல்லலைங்க, முன்னிலேருந்தே சொல்லியிருக்காரு. இதில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா 1998 விஜய் சாருக்கு வந்துட்டு ஸ்பைனல் கோட்டு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அவர் வெளியில் யார்கிட்டையுமே சொல்லலை. அது இப்போ தாங்க ஒரு 12-10 வருஷம் கழிச்சு தாங்க நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் உள்ளே வச்சுக்கிட்டு ரசிகர்களை வந்து அவர் வந்து எப்பவுமே வந்து என்ஜாய் படுத்த வைக்கணும், சந்தோஷப்படுத்த வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் சின்சியராக இருக்காரு. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க்கு அது வார்த்தை இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அவரோட பரிமாணங்கள் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். அதில் வந்து துள்ளதனம் துள்ளுமா இருக்கட்டும், காதலுக்கு மரியாதையாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு படங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லி அவன் ஆக்சுவலி வந்து விஜய் எனக்கு குறும்புத்தனமாக பார்த்த ஒரு படத்தை சொன்னால் சச்சின் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தை நான் வந்து ஒரு 100-150 times பார்த்துருப்பேன். ஸோ அந்த படம் ரொம்ப பிடிக்கும் விஜய். பல பேருக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் நிறைய விஷயங்களை வந்து முறையடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. பிகாஸ் நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல டைரக்டர்ஸோட பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய நடிகர்களோட பிள்ளைங்களாக இருக்கட்டும், படத்தில் நடித்து அவங்க வந்து என்ன ரேஞ்சில் இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிம்பிளியாக வந்து ஒரு எஸ்எஸ்சி, அவர் வந்து ஒரு டைரக்டர், அவர் பிள்ளைன்றதுனால இவருக்கு ஒரு பேர் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயங்க. கண்டிப்பாக டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு சுயத்தரமாக இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு தனி கரிஸ்மேட்டிக் இருக்கணும். அப்போ தான் உங்களோட இடத்த நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இன்ன வரைக்கும் அவருக்குன்னு ஒரு பாத் அவர் அமைச்சிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் சரி என் வழியில் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்காரு. இதில் பல படங்களில் நான் என்ஜாய் பண்ணலாம். அவருக்கு வந்து எதிர்ப்பு இருந்தாலும் அவர் மூன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. எஸ் நிறைய இடங்களில் நிறைய படங்கள் நான் பார்த்து அவர் என்ஜாய் பண்ணதில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு விஷயம் சொல்லணும்னா திருமலை படம். திருமலை வந்துட்டு அவர் வந்து அவரோட இன்னொரு பரிமாணம், அது அவரோட விஸ்வரூபம்னு சொல்ல மாதிரி அதில் வந்து ஒரு மாஸான கேரக்டர் வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சது. அதுக்குன்னு அவர் ட்ரை பண்ணார், பகவதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தார், நல்ல படம். பட் திருமலையிலேருந்து தான் அது ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக போனார். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உள்ள படம் மெர்சலாக இருக்கட்டும், கத்தி, நிறைய படங்கள் வந்து சோஷியல் மெசேஜை வந்துட்டு துப்பாக்கி படமாக இருக்கட்டும் சோஷியல் மெசேஜை வந்து அவர் உள்ளே வச்சுருந்தாரு. ஸோ இவர் வந்துட்டு உண்மையாகவே ஒரு படமாக ஒரு படம் நடிகராக இல்லாமல் ஒரு 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 தளபதி ஃபேனும் எப்படி ஃபீல் பண்ணுவோன்னா இதை வந்து இவரை வந்து ஒரு நடிகராக பார்க்கவே முடியாது. இவரை வந்து தளபதியை வந்து நம்ம ஒரு நடிகராக பார்க்க முடியாது. நான் எவ்ரி டைம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும், எனக்கு ஒரு எதிர்ப்பு என்ன சொல்லுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அவர் கொடுக்குற மெசேஜ் சரி, அவர் நடிக்கிற படங்கள் சரி, ஸோ லைக் எனக்கு சல்யூட் அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரோட எண்ணமும் அதுதான். தளபதி ஃபேனை நீங்கள் இருக்கும்போதுங்க கண்டிப்பாக இது வந்து நாங்கள் மற்ற ஃபேன்ஸுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், ஆஸ் அ தளபதி ஃபேனாக தளபதியை நாங்கள் வந்து நடிகராகவே பார்க்கவே மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க என்னங்க அவங்க என்ன காசு தானே வாங்குறாங்க அவங்க நடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்னங்க அப்போ நாங்கள் நினைக்கலாம், நிறைய பேர் நினச்சிக்கலாம். உண்மையிலே அது இல்லைங்க. தளபதியை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அண்ணனா ஒரு கைடன்ஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். பல நேரங்களில் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது படங்களில் இல்லாமல் ஆஃப் த ஸ்க்ரீனில் அவர் சொல்கிற நிறைய மெசேஜை வந்து லைஃப்லேயே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்னோடய லைஃப்பில் வழிகாட்டியை நான் எடுத்துக்கிறது முதல் ரோல் மாடலே விஜய் தான். அதனால தான் வெளியில் வந்து தளபதி பற்றி யார் என்ன பேசினாலும் எனக்கு கோவம் வரும், ஆனால் பிறகு நான் காட்டிக்க மாட்டேன், எனக்குள்ளேயே நான் வச்சுக்குவேன். பட் அவரை வந்து ஒரு நடிகராக நான் பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் நான் வந்து உள்வாங்கிக்கிட்டு என் லைஃப்பில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்.
அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு அண்ணனா ஒரு கைடன்ஸ் தான் பார்க்குறேன். கண்டிப்பாக நிறைய தளபதி ஃபேன்ஸுங்க இது ஒத்துக்குவீங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம அவர் அப்படி தான் பார்க்குறோம். அவர் வந்து வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல், காசுக்காக மட்டும் அவர் நடிக்காமல், பல நேரங்களில் பெரிய பெரிய நடிகர், ஒன்றாம் நம்பரில் இருக்கிற நடிகர், ரெண்டாவது இடத்துல இருக்கிற நடிகர்கள் கூட அவங்களே பண்ண முடியாத பல விஷயங்களை அவர் டைரெக்டாக நேராகவே போய் பண்ணுறாரு. பல நேரங்களில் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அந்தந்த இடத்துக்கு அவரே போகிறதும், அது யாருக்கும் தெரியாமல் போகிறதும், எஸ்பெஷலி ஜல்லிக்கட்டில் அவர் வந்து யாருக்குமே தெரியாமல் மக்களோட மக்களாக போய் முகத்தை மூடி நின்றது வந்துட்டுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் உள்ள யாருமே மறக்க முடியாத ஒரு விஷயங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நீட்டில் நடந்த பிரச்சனை, அனிதா அவங்க வீட்டில் போயிட்டு அவர் பேசுனதாக இருக்கட்டும், யாருக்குமே தெரியாமல், எந்த பரபரப்பும் இல்லாமல், எந்த மீடியாவும் இல்லாமல், நான் ஒரு மனுஷன், இப்படி ஒரு நிஷம் நடந்திருக்கு, நான் அதுக்காக குரல் கொடுக்குறேன், நான் போகிறேன்னு அவர் போனதுங்க, செல்யூட்டுங்க. அது வந்து எந்த நடிகராக இருக்கட்டும் யாருக்குமே வராத ஒரு விஷயங்க, அது வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதனால் நாங்களாம் பெருமையாக சொல்லிக்குவோங்க, நாங்கள் தலைவதிப்பேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து என்னை ரொம்ப 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 பிடிக்க வச்சது என்னென்னா, ஒரு ரசிகனை வந்து ரசிகன் கூட கூப்பிடாமல் நண்பர் அப்படின்னு சொல்லி நண்பா நண்பின்னு கூப்பிடுற ரசிகர்களுக்கு கூட நண்பர் அந்தஸ்தை கொடுத்த ஒரே தலைவர் எங்கள் தளபதி தான். அது வந்துங்க யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க. ஸோ இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் ரசிகர்களை வந்து எந்த ஸ்டேஜாக இருந்தால் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லியே ஆகணும்னு சொல்லக்கூடிய தலைவருங்க தளபதி. ஸோ இதை விட வேணாங்க எனக்கு ஒரு தலைவருங்க, இல்லைங்களா? ஸோ அவர் அரசியல் வராரோ என்னவோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தளபதி ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் வந்தாலும் நல்லது தான் பண்ணுவார், நல்லாவே இருக்கும், சரிங்களா? ஸோ அவருடைய இந்த 26 வருஷத்தில் உள்ள ஜேர்னியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பாரு, அதை பார்த்து நம்மளும் நிறைய விஷயம் கற்றுக்கிறோம். அவரோட எல்லா மூவி ஸ்பீச்லேயும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு, அதில் நல்லதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லையும் நம்ம முன்னேறி போகணுன்றது தாங்க. ஒரு தளபதி ரசிகனா நான் சொல்கிறது, ஒரு தலை ரசிகனாக இவங்களும் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன தளபதிக்கிட்ட பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் நிறைய இருக்குங்க, தளபதி பேசுனா ரொம்ப பேசலாம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் இவ்வளோ தான் சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் தளபதியை பற்றியோ தலையை பற்றியோ நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். If you like the video, please like the video. Please comment down below. Please share with your friends and family. If you're so new to our channel, hit the subscribe button and then don't forget to click the bell button. So that being said, catch you guys in the next video. Bye. Bye.